हाय फ्रेंड्स, इनके ना உங்களுக்கு வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாலு வெண்டைக்காய் சாய்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து தண்ணியை ஊத்தி அதை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீசஸா chop பண்ணி வச்சிடுங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயை நெருப்புல நல்லா சுடுகாட்டிக்கோங்க. சுடுகாட்டிட்டு அதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடிபிள் oil, உங்களுக்கு நீங்க என்ன oil யூஸ் பண்றீங்களோ அந்த oil யூஸ் பண்ணிட்டு அதல ஃப்ரை பண்ண போறோம். அதல போட்டு நல்ல கலரி விட்டுட்டே இருக்கோம். அது நல்ல டீப் ஃப்ரை ஆயிடும். இந்த டைம்ல நாம என்ன பண்ணனும்னா salt வந்து ஆட் பண்ணனும். அப்பதான் அந்த salt வந்து நல்ல அந்த வெண்டைக்காயல வந்து உங்களுக்கு போகும். அதனால தேவையான அளவு salt, ஒரு 1/2 டீஸ்பூன் salt போடு ஒரு நாலு வெண்டைக்காய்க்கு. அது போட்டு நல்ல ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. அதர் சைடுல நம்ம அதர் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணனும். அது வரைக்கும் இது நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா அது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடும். அப்போ இதை நீங்கள் தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு ரெண்டு பல் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இதை குட்டி குட்டியாக நான் அறுக்க போகிறோம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் தக்காளியும் சேம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பூண்டை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி மூணுத்தையும் எடுத்து வச்சுருங்க. இப்போது அந்த ரிமைனிங் இருந்த ஆயில், அந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண அந்த ஆயிலவே நம்ம இது எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் கடுகு போட்டுருங்க. கடுகு சவுண்டு வந்தோடனே அந்த சீரகத்தை போட்டுருங்க. சீரகத்தை போட்டுட்டு ஒரு குட்டி குட்டி ஒரு 4-5 வெந்தயம் போட்டுருங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வரமிளகாய் 2, அதாவது 1/2 உடச்சி சில்லி போட்டுருங்க. போட்டு இதை நீங்கள் நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம்னாலே அது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் மாறிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அது மேலே நம்ம கார்லிக் போட்டு கலரி வச்சு ஆனியன் போட்டு நல்லா கலரி வச்சு அது வந்து நல்லா வந்து அதோடய சைஸ் வந்து கம்மியாகணும். மீன்மாரி இந்த சைடில் வந்து நம்ம ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 லெமன் சைஸ் புளியை போட்டு அதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கிறோம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த வெங்காயத்தினாலே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வந்து வதங்கவே வதங்காதவங்களுக்கு ஓப்பனில் வச்சிங்கன்னா அதனால நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். அப்புறம் இதுக்கு அரைச்சி இதில் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக. அந்த தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அது கூடவே வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணி அரைக்க போகிறோன்னா மஞ்சள் தூள் அண்ட் மிளகா தூளை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகா தூள் 1 ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ ட்ரையாக இருந்துச்சுன்னா இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ட்ரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. இந்த பக்கம் நம்ம வேக வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் கலரில் மாறி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்போ தான் வந்து நம்ம உண்மையான ஒரு பேட்டர்லேருந்து கடைசியில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் வரப்போகுது. இந்த அரைச்சி வச்ச இந்த தேங்காவை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே புள்ளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம மூடி போட்டு இப்போது வேக வைக்க போகிறோம். வேக நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பண்ணலாம். அப்ளவ் ஆகிட்டோம்னா அதில் இன்னொரு 1/2 டம்ளர் நார்மலாக இருக்கிற வாட்டரை ஆட் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும். மூடி போட்டு கொடுக்கணும். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த கலரே வந்து டோட்டலாக வேறு கலரில் சேஞ்ச் ஆகிடும். அப்போ தான் அது வந்து ஒரு குழம்பாக மாறிடுச்சு. ஒரு ரெட்டு கலரில் மாறியிருக்கும். இப்போ பாருங்கள் இதான் ஃபைனல் அவுட்புட். இதை வந்து நீங்கள் சுடு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் இருக்க மாதிரியே ஃபீல் வரும். நீங்கள்